அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்க அன்பர்கள் கிட்டலாம் நம்ம அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? செல்வராஜ். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க ஐயா? சேலம். உங்களுக்கு ஓங்காரக்குடி எத்தனை வருஷமாக தெரியுங்க ஐயா? ஓம் முருகா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண ஜோதிய நமோ நம, ஓம் ஆறுமுக அரங்கமுகா தேசிகாய் நம. கிட்டத்தட்ட ஐயா அவர்கள் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து 50 ஆண்டுகாலம் பழக்கமுடையவர். ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பராக திகழ்ந்தவர். எங்களுடைய தகப்பனார் இருந்த காலத்திலிருந்து நல்ல ஒரு தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அங்கே சேலத்திலே தினமும் வாரத்தில் எப்படியும் ஒரு 2-3 நாட்களில் கிட்டத்தட்ட 150 பேர்களுக்கு அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறோம். அது இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை மகான் கஞ்சமலை சித்தர் கோவிலில் கிட்டத்தட்ட 1200 பேருக்கு வருடத்திற்கு ஒரு முறை அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறோம். அது இல்லாமல் மற்ற ஏழை எளிய மக்களுக்கு மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். சரிங்க ஐயா. ஐயாவை வந்து முருகப்பெருமானோட கல்கி அவதாரம் சொல்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க ஐயா? இது வந்து அவர் சாகாவரம் பெற்றவர், அவருக்கு வந்து இறப்புங்கிறதே கிடையாது. அவரை வந்து தரிசித்தாலே தரிசிப்பவர்களுடைய பாவங்கள் எல்லாம் பொடிப்பொடி ஆகும். மற்ற இங்கே வந்து அன்னதானம் சாப்பிட்டவர்கள் அனைத்து பேருக்குமே எந்த நோய் நொடிகளாக இருந்தாலும் குணமாகிவிடும். பொதுவாக எல்லோருமே சைவத்தை கடைபிடிக்க வேண்டும். சைவத்தை கடைபிடித்தால் அவர்கள் புண்ணிய பலனை அடைவார்கள். சரிங்க ஐயா. நீங்கள் சைவத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, எதனால் சைவத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்க ஐயா. அதாவது பிற உயிர்களை துன்புறுத்தியோ வதை செய்தோ கொன்றோ செய்வது வந்து நாணியர்களுக்கு வந்து ஏற்புடையது அல்ல. மேலும் மேலும் பாவத்தையும் பாவ சுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஆகையினால் சைவத்தை கடைபிடிப்பது உலக மக்கள் அத்தனை பேருக்குமே நன்மை பயக்கும். சரிங்க ஐயா. நீங்கள் நிறையா ஆன்மீக ஸ்தலத்துக்கெலாம் போயிருப்பீங்க, அங்கே இருக்கிறதுக்கும் ஓங்காரக்குடியிலுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க ஐயா? மற்ற ஆன்மீக தலங்களை விட இங்கே வந்து ஐயா வழிபாடு செய்பவர்களுக்கு ஆசி வாங்கி கொண்டு செல்பவர்கள் அத்தனை பேருக்குமே எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் தீர்க்காயலோடு நல்ல முறையிலே அவர்களுடைய செல்வ நிலையும் பெருகும். வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும். அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் பொடிப்பொடியாகி புண்ணிய பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்க ஐயா. ஐயாவால் தான் என் வாழ்க்கையில் இந்த மாற்றம் நடந்துச்சு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு மாற்றம் எங்களுக்காக சொல்லுங்க. எங்கள் குடும்பம் வந்து நல்ல முறையில் இருந்த குடும்பம், நல்ல செல்வாக்கான குடும்பம். மத்தியில் வந்து சில தோய்வுகள் ஏற்பட்டு சில நஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியதாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அவர் பிறகு ஐயா அவர்களிடத்தில் சொல்லி அவர்கள் அதற்கு ஒரு நிவர்த்தி காண வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் மீண்டும் பழைய படிக்கு நல்ல நிலைமையில் வந்து இங்கு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சரிங்க ஐயா. நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றியும் ஐயாவை பற்றியும் உங்கள் உறவினர்கள் கிட்ட நண்பர்கள் கிட்டலாம் சொல்லியிருக்கீங்களா? ஆ, சொல்லியிருக்கோம். சொன்ன மக்கள் இங்கே வந்திருக்காங்களா? ஆ, ரொம்ப பேர் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க ஐயா பார்த்துட்டு? வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு நல்ல முறையில் ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பு முனை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்க ஐயா. நீங்கள் சேலத்தில் வந்து அன்னதானம் அருட்கஞ்சிலாம் வழங்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, வாங்குகிற மக்கள் என்ன சொல்கிறாங்க? மக்கள் வந்து அது ஒரு சிலர்கள் வந்து அதனுடைய பயனை வந்து நல்ல முறையில் அவங்க வந்து தெளிவடைஞ்சு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த அருட்கஞ்சி சாப்பிட்றதுனாலையும் நாங்கள் கொடுக்கக்கூடிய அன்னதானத்தை சாப்பிட்றதுனாலையும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் நலம் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு சில ஆளுங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்க. ஓங்காரக்குடியில் ஆசனம் பற்றி இன்னும் நிறைய மக்களுக்கு தெரியாதுங்க ஐயா, இதை பார்த்துட்ருக்க மக்களுக்கு நீங்கள் புரியும் மனமாக சொல்லுங்க ஐயா. அதாவது இப்போ எப்படின்னா அவரை வந்து சந்திக்கிறதுனால வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல ஒரு தீர்க்காயலாக இருக்கலாம், அவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல கல்வி தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு எதிர்காலத்திலே அவர்கள் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை அமையும், தொழில் நல்ல விருத்தியாகும், எல்லா வகையிலையும் அவர்களுக்கு பல சிறந்த ஒரு நல்ல பண்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவரை நினைத்து எந்த ஒரு செயல் செய்தாலும்
அது நல்ல விதமாக அதை வச்சு தேர்ச்சி அடையும். சரிங்கம்மா, உங்க வாழ்க்கையில நடந்த அனுபவத்தை அரங்க டிவி நேயர்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம். ஓம் ஆறுமுக அரங்கம்கா ஜெய் சிகாய் நாமம்.